என்னடா ரோஜா போக காமிக்கிறான் பாத்தீங்களா வந்து என்னன்னு கேட்டதா மேடம் சாப்பிட ஃபைனலி இந்த கடையில் ஒரு லஞ்சு ப்ளஸ் அந்த லஞ்சில் அந்த லஞ்சில் சாப்பிட்டோம் டின்னரையும் முடிச்சுட்டு என்ன பார்த்தீங்களா இன்னைக்கு என் பர்த்டே ஸ்பெஷலுக்கு ஒரு விதமான ஒரு சாப்பாடு ஸோ நம்மளை ஊற்றி ட்ரை பண்ணிட்டோம் ஓகே சிக்கன் சாப் வித் பிளாக் பெப்பர் சாஸ் நல்ல வாசம் ஓகே சங்கீதா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா திடீர்னு கேட்டீங்கன்னா எனக்கு கத்தி எந்த கையில் பிடிக்குமா ஏன்னா அடுத்த தடவை தான் நம்ம மிஸ் ஓல்ட் மேனுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு குடி சமசூடல தட்டுல இருந்த கோணை இவங்க திருடி சாப்பிட்டு இருக்காங்க இல்ல கீழ கலர் ஏதோ ஒரு மாதிரி பொடி கொடுத்துருக்காங்க எக் சிக்கன் அப்புறம் சம்பால் அப்புறம் ஒரு டைப் ஆஃப் அச்சார் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்காங்க சாப்பாடு ஓகே கேபிள் கார் லைன்ல நிக்கிறோம் சரியான கூட்டமா இருக்கு தாண்டி இவ்வளவு வந்திருக்கோம் பஸ் கரெக்டா போய் ஏறிடுவோமான்னு தெரியல ஹோப்ஃபுல்லி ஏறிடுவோம் நினைக்கிறேன் லைன் கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது இப்ப ஆக்சுவலி என்ன கதைனா எங்களுக்கு 7:30 தான் அந்த போர்டிங் பஸ்ல பஸ் டிக்கெட் ஸோ இந்த ரெண்டு அக்கா என்ன பண்றாங்கன்னா சரி வாங்க நம்ம 3 பேர் ஒரே மாதிரி சட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லி தப்பா என்ன கூட்டு வந்துட்டாங்க நம்ம ஒரு பெரிய செலவாக தான் வச்சிருவோமே பட் இருந்தாலும் வாங்கி தர மாட்டாங்க தெரியும் பட் இருந்தாலும் நம்ம அக்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாமே துணை கடைசி தங்கச்சா இருக்கிறதே ஒரு பெனிஃபிட் தாங்க அது நம்ம பிறந்தனால தான் வந்தால் பெரிய பெனிஃபிட் ஸோ ஃபைனலி முடிஞ்சு கெண்டிங்கா போய் ஷாப்பிங்லாம் பண்ணியா எல்லாம் பண்ணி ஃபன் பண்ணி முடிச்சிட்டோம் லாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு பத்தலை அதனால இப்போ இன்னொரு பச்சை சேர பண்ணிட்டு வந்துருக்கோம் நாங்கள் எப்போ வயசில் ஸோ அது வந்து லாஸ்ட் ஷாப் தான் அவ்வளோதான் ஃபைனல் ஷாப்பிங் ஸோ இதான் ஃபைனல் ஷாப்பிங் ஸோ இதோட நாங்கள் ப்ரீமியம் பஸ் அந்த பஸ்ஸை பற்றி மிஸ் பேசுகிறோம்ல ஆல்ரெடி நாங்கள் மினி பஸ் எடுத்தோம் ஸோ இதோட இந்த லாகை நாங்கள் முடிச்சுட்டு ஐ திங்க் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் அப்படி பிடிச்சிருந்தா மொத மொதல் சொன்னதை அதெல்லாம் பண்ணிடுங்க மறக்காமல் ஆன் சொல்லிடுங்க என்னன்னு மறந்துருக்க போகிறோம்
share, subscribe, like and bell button அமைச்சிருங்க. மறக்காம அமைச்சிருங்க.